வணக்கம் நேயர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இராணுவத்தில் பெண் அதிகாரிகள் நிரந்தர பணி செய்ய அனுமதிக்கும் அறிவிப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. அதன் முக்கிய அம்சங்கள் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, அதனை பற்றி கலந்துரையாட இன்று நம்முடைய இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நமது நிலையத்தில் சுமதி லோகேஷ் வழக்கறிஞர் இணைகிறார், அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். ஸ்கைப் மூலம் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் நினைக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம். முதலாவதாக அதனை பற்றிய ஒரு காணொளி உங்களுக்காக. இந்திய இராணுவத்தில் பெண் அதிகாரிகளை நிரந்தர பணியில் அமர்த்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் இராணுவத்தின் அனைத்து பிரிவுகளிலும் இனி பெண் அதிகாரிகள் பொறுப்புக்கு வரும் சூழல் உருவாகியுள்ளது. சாதாரண அலுவலக பணியாளர் முதல் விமானிகள் வரை பெண்கள் பணியமர்த்தப்பட்டு வரும் நிலையில் இராணுவத்திலும் பெண் அதிகாரிகள் குறுகிய கால பணியில் அமர்த்தப்பட்டு வந்தனர். ஆனால் தங்களையும் நிரந்தர பணியில் சேர்க்க உத்தரவிடக் கோரி பெண் அதிகாரிகள் தொடர்ந்த வழக்கில் இராணுவத்தின் பெண் அதிகாரிகளை சேர்ப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் மத்திய அரசு தற்போது புதிய ஆணை ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி இராணுவத்தின் வான் பாதுகாப்பு, சமிக்ஞை, இராணுவ விமான போக்குவரத்து, மின்னணு மற்றும் இயந்திரவியல் பொறியாளர்கள், இராணுவ சேவைகள் பிரிவு மற்றும் புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட இராணுவத்தின் 10 பிரிவுகளில் பெண் அதிகாரிகளின் நிரந்தர படையை உருவாக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான தேர்வு வாரியம் விரைவில் கூடி தற்போது குறுகிய கால பணியில் உள்ள பெண் அதிகாரிகளை நிரந்தர பணியில் சேர்ப்பது குறித்து முடிவு செய்ய உள்ளது. நிரந்தர பணியில் தொடர விரும்பும் குறுகிய கால பெண் அதிகாரிகள் தங்களது விருப்பத்தையும் இது தொடர்பான ஆவணங்களையும் தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் அமான் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுவரை இராணுவத்தில் 10 வரை குறுகிய கால பணியில் சேரும் ஆண்கள் மட்டும் 10 பணி முடிவில் நிரந்தர பணியில் தொடர விரும்பினால் அதற்கான விருப்பத்தை தெரிவித்து பணியில் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இராணுவத்தில் பணியாற்றுகிற பெண் அதிகாரிகளுக்கு ஒரு நிரந்தர பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இதனை பற்றிய உங்கள் பார்வை என்ன? இந்த அறிவிப்பு வந்துட்டு ரொம்ப வரவேற்கத்தகுந்தது தான். இந்த அறிவிப்பு கூட நம்ம 2008 ரொம்ப போராடி தான் வந்து 2020 வாங்கியிருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பெண்கள் வந்துட்டு பல்வேறு துறைகளில், இந்த இராணுவத்துறை இல்லாமல் பல்வேறு துறைகளை வந்து சாதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2020 இப்போ வந்த இந்த ஆர்டர் உண்மையிலே வரவேற்கக்குரியது, பாராட்டுக்குரியது. இதனால் வந்து நிறைய பெண்கள் பல்வேறு துறைகளில் வேலை செய்கிற மாதிரி இந்த இராணுவத்துறையிலையும் வருவதற்கு அவங்களுடைய ஆர்வத்தை தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களுடைய இந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்வதற்கு அவங்க நிறைய அவங்களுடைய திறமைகளை வளர்த்துப்பாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் படிப்பு, உடல் தகுதி, அந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு நிறைய அவங்க வளர்த்துக்கிட்டு மேலே மேலே இந்த துறையில் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த அறிவிப்பு ஆனது பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்கு உரிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குறுகிய கால பணி அப்படிங்கிறதுலேருந்து ஒரு நிரந்தர பணி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண் இராணுவ அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? கண்டிப்பாக நன்மைகள் தான் இதில் வந்து சொல்லப்போனால் நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு உரிய இந்த ஏற்கனவே இருந்த பணி அப்படின்றது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5 வருடங்கள், அதுக்கு மேலே போச்சுன்னா 14 வருடங்கள் தான். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பணியில் பெரிய பதவிகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுடைய பதவி காலம் வந்து நீளமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு பெரிய பதவிக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இந்த 5 வருடங்கள்லேருந்து 14 வருடங்களுக்குள்ளே அவங்க சீனியாரிட்டி வயசு பார்க்கும்போதோ இல்லைன்னா அவங்களுடைய உடல் நல தகுதிகள் பார்க்கும்போதோ அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு அந்த பெரிய பதவிகளை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி லேடிஸ்க்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போ இந்த அறிவிப்பு மூலமாக நிறைய பெண்கள், அதாவது தற்போது பணியில் சேரப்போகிற பெண்களாகட்டும் இல்லை ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் இராணுவத்துறையில் அவங்களுக்கு உரிய உயரிய பதவிகள் வரைக்கும் கிடைக்கிறதுக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அதுக்கான ஏற்கனவே சொன்ன மாதிரி தகுதிகள் திறன்களை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். முக்கியமாக சொல்ல போனோன்னா இந்த இராணுவத்தில் பெண்கள்
அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரது ஒன்று இருந்தாலும், பெண்கள் வந்துட்டு இந்த பதவியில் வந்து அவங்க உள்ளே வரணும்னு விரும்புறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம்னு சொன்னீங்கன்னா, குறைந்தபட்சம் அந்த 5 வருஷம் இல்லை 14 வருஷத்துக்கு கழித்து இவங்க வெளியே வந்து ஒரு புதிய பதவியை வந்து புதிய பதவியையோ இல்லை புதிய பணியையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த வேலையெல்லாம் இந்த நம்மளுடைய நாட்டில். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பெரிய பதவி போகிறதுக்காகவோ அல்லது பெரிய பதவி அச்சீவ் பண்ணலை அப்படின்னா கூட ஒரு பெரிய ஒரு நீண்ட காலம் பணி செய்யலாம்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு வருமான விதத்துலேயுமே நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் கழித்து நம்மளோட லைஃப் என்னன்ற ஒரு செக்யூரிட்டின்னு பார்க்கும்போதும் இதில் வந்து சேஃப் சைட் நம்மளுக்கு இருக்குது. நம்மளால் பணி வந்து 54 வருடங்கள் அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு காலம் நீண்டு இருக்குது அப்படின்றதால நிறைய பெண்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். ஸ்கைப் மூலம் இணைந்திருக்கும் லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவர்களிடம் பேசிவிட்டு வருவோம். இந்த நிரந்தர பணி பெண் அதிகாரிகளுக்கு வழங்கும் இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு இராணுவ அதிகாரியாக? நிச்சயமாக இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. இது வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஒரு பூஸ்டை வந்து பெண் அதிகாரிகளிடம் வந்து அது வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 14 வருடம் கழித்து அவங்க வந்து இந்த பணியிலேருந்து வெளியேற்றப்படுவார்கள் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு 8-9 வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்து குறைஞ்சிட ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா வெளியில் போய் எது மாதிரி வேலையை வந்து நம்ம தேடணும், மறுபடியும் செகண்ட் லைஃப்பை வந்து தே ஹாவ் டு ஸ்டார்ட், இது மாதிரி குழப்பத்துலேருந்து அவங்க வந்து வெளில வந்துருவாங்க. இன்னும் ஃபோக்கஸ் வந்து இன்னும் அந்த சர்வீஸில் வந்து அதிகமாக காமிப்பாங்க, ஆர்வம் அதிகமாக இருக்கும், மோட்டிவேஷன் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இராணுவத்திற்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இராணுவ பணி அப்படிங்கிறது ஒரு சவால்கள் நிறைந்த பணி. ஆண்களாகிய சிலருக்கே அது ஒரு நிறைய சவால்களை கொடுக்கும்போது பெண்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இந்த பணியில் பொதுவாக இருக்கு? நிச்சயமாக சவால்கள் வந்து மிகவும் அதிகம் பெண்களுக்கு, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட்டில் ஒரு ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறதுங்கிறது வந்து வேறு, அதாவது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலை செய்வது என்பது வேறு. ஆனால் ஒரு எல்லைப்புறத்தில் ஒரு -40 டிகிரி 45 டிகிரியில் அது மாதிரி வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய கோடை காலத்தில் வந்து ராஜஸ்தான் அது மாதிரி பகுதிகளில் வந்து வேலை செய்வது, அது மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்வைரன்மெண்ட் இல்லாத ஒரு தீவிரவாத ஒரு என்வைரன்மெண்ட் இருக்கக்கூடிய கவுண்டர் இன்சர்ஜென்சியில் வந்து வேலை செய்வது, அது மாதிரி போர் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியாவில் வேலை செய்கிறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சேலஞ்சஸுக்கு உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறதுனால தான் இந்திய இராணுவத்தில் வந்து அவங்க வந்து ஒரு 10 துறையை மட்டும் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அந்த துறையில் அவங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு தகுதியையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பிற்கு பிறகு அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் உங்கள் பணியில் கிடைக்கும்? இது இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பெண்கள் எதெல்லாம் கிடைக்காமல் இருந்தார்கள் உங்கள் பார்வையில்? நிச்சயமாக முதலாவதாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாரல் பூஸ்ட் வந்து ஏற்படும். நிரந்தரம் பணி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய 54 வயது வரை அவங்க வந்து சர்வீஸில் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணம்னு இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்டால், 14 வருடம் கழித்து அவங்க வந்து அனுப்பப்படும்போது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் 14 வருடங்கள் கழித்து அவர்களை அந்த பணியிலிருந்து அனுப்பும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னு கேட்டால் ஒரு பென்ஷன் அப்படிங்கிறது முக்கியமானது, அது வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகிறது. ஸோ அது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட் ஆனதுனால அவங்க 20 வருடம் வரைக்கும் வேலை செஞ்சு 20 வருடங்களுக்கு மேல் அவங்க ப்ரெமெச்சூர் ரிட்டையர்மெண்ட் போனாலோ இல்லை அவங்களுடைய முழு பணிக்காலம் 54 வயது வரை அவங்க வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வந்து போனாலோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க லைஃப் லாங்குக்கு அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தருணமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு, பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு. இரண்டாவதாக அவங்களுக்கு வந்து பணியில் இருக்கும்பொழுது கமாண்ட் பவர், அதாவது வந்து லெப்டினன்ட் கர்னலுக்கு மேலே வந்து கர்னல் ஆகும்போது அவங்க வந்து கமாண்டிங் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு யூனிட்டை வந்து அவங்க வந்து கமாண்ட் பண்ணணும், அந்த கமாண்ட் பவர் வந்து அவங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. நிச்சயமாக அந்த 10 துறைகள், அதாவது வந்து நம்ம பார்த்தோன்னே ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் ஏஐடின்னு சொல்லுவோம், சிக்னல்ஸ் இஎம்இ, என்ஜினியரிங், ஏஎஸ்சி, ஆர்டினன்ஸ்,
அது மாதிரி இன்டெலிஜென்ஸ், அது மாதிரி இருக்கக்கூடிய மொத்தம் 10 துறைகள் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷோல்டர் டு ஷோல்டர் கொடுத்து அவங்க வந்து காம்படிட்டிவ் பண்ணி அந்த மென் ஆஃபீஸர்ஸோட அவங்களுடைய திறமையை வந்து அங்கே காமிக்க கொடுத்துக்கு, அதை வந்து ஒரு அதை திறமையின் பேஸில் வந்து அவங்க வந்து ஒரு கமாண்டிங் ஆஃபீஸராகவோ அதற்கு மேலே வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ரெகக்னைசேஷன் பார்க்குறாங்க. தொடர்ந்து பேசுவோம். நம்ம நிறைய பெண் சாதனையாளர்களை பார்க்க முடியுது. ஒரு காக்கி சீருடையோட வாழேந்தி குடியரசு தின அணிவகுப்பையே கேப்டன் டானியா அப்படிங்கிறவர் இப்போ வழி நடத்தினார். இதற்கு முந்தைய வருடம் பாவனா கஸ்தூரி அப்படிங்கிறவங்க வழி நடத்தினாங்க. இதெல்லாமே பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. நீங்க சொல்லக்கூடிய பெண் சாதனையாளர்கள் பத்தி சொல்லுங்க. பெண் சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இந்த 2018 வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு குடியரசு தின அணிவகுப்பெல்லாம் நடத்தியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம 2020 நம்ம இப்போ இந்த டாபிக் பற்றி பேசுறது 2020 நம்மளுடைய இராணுவத்தில் பெண்கள் வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதி காலத்தில் ஜான்சிராணி லக்ஷ்மிபாயே வந்துட்டு போர்க்களத்திலே இறங்கி போர் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கான அந்த போர் செய்யக்கூடிய தகுதிகள் இப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய எப்படி நம்மளுடைய அரசுக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. என்னுடைய கருத்துப்படி பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்க இந்த அங்கீகாரம் எப்போவோ கொடுத்துருக்கணும். இது வந்து ரொம்ப லேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறையிலையும் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க, அதே மாதிரி அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் அரசியலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டை மாநிலங்களில் வந்துட்டு நிறைய பேர் துணை முதலமைச்சராக இருந்திருக்காங்க, ஜனாதிபதியாக வராங்க, முதலமைச்சராக இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பெண்கள் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கான இது ஒரு ஏற்கனவே அங்கீகாரம் கொடுத்துருக்கும், இது ஒரு அடிஷ்னல் அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இன்னமும் பெண்கள் வந்துட்டு நிறைய பேர் 50% வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம எல்லா துறைகள்லையும் பெண்கள் வரணும். ஏன்னா பொதுவாகவே ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தை அவங்க எப்படி கவனிச்சிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு துறைகளில் அவங்களுடைய பொறுப்புகளை சரியான விகிதத்தில் போடுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால் பெண்கள் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் வரணுன்றது என்னுடைய ஒரு கோரிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே இது கிடைக்கக்கூடிய எல்லாமே ஒரு மிக நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகுதான் பெண்களுக்கு கிடைக்குது. அப்போது பெண்களுக்கு இதெல்லாம் கிடைக்க மறுக்கும் இந்த சமூகத்தின் பார்வை இப்போ மாறி இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நம்ம ஆதி காலத்துலேருந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அப்பாவுடைய பேரில் வந்தது முதல்ல தான் நம்ம இன்ஷியலாக வைப்போம். ஆனால் நிறைய கடந்த வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அம்மாவுடைய பேரையும் இன்ஷியலாக வைக்கலாம்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சொத்து உரிமைன்னு சொல்லி பார்க்கும்போது பெண்களுக்கும் நிறைய வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் சம உரிமையில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொத்துக்கான உரிமை இருக்குது அப்படின்றது இப்போ ரீசெண்டான நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் 25% இருந்தாங்க, இந்த வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கு சொத்தில் உரிமை கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சொத்துலேயும் வந்துட்டு பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. காலப்போக்கில் இதை நம்ம சொல்லாமையே நம்ம வந்து இவ்வளோ இந்த ஜட்ஜ்மெண்ட் கூட நம்ம இவ்வளோ போராடி பெற்றிருக்க வேண்டாம். அழகாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுடைய காலம் மாற்றத்துக்கு ஏற்ப இதிலையும் வந்துட்டு ஒரு விஷயமா ஒரு நல்ல விஷயமா பெண்களுக்கும் சம உரிமையை வந்து இந்த மாதிரி இராணுவத்திலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாமே வந்து இது 2008 நம்ம 2020 வரைக்கும் போராடி தான் நம்ம வாங்கியிருக்கோம். நம்மளோட உரிமைக்கு நம்ம ஏன் போராடணும்? நம்ம வந்துட்டு இருக்கிறது ஒரு குடியரசு நாட்டில் நம்ம இருக்கோம், நம்ம உரிமைக்கு நம்ம ஏன்? ஆனால் எல்லாமே போராடி போராடி தான் வாங்குற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். ஸ்கைப் மூலம் இணைந்திருக்கும் லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜம் அவர்களிடம், இந்திய இராணுவத்தில் வந்து பெண்களை களப்பணியில் ஈடுபடுத்துவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் நமது இராணுவத்திடம் இருக்கிறதா? அதற்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது வந்து உள்கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்து அந்த 10 சொல்லக்கூடிய நான் சொன்ன அந்த லிஸ்டட் அந்த பிரிவில் வந்து இதனுடைய கட்டமைப்பு வந்து முழுமையாக இருக்கின்றது. ஏன்னா நான் வேலை செஞ்சப்பயே என்னோடு வேலை செய்த என்னுடைய ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நிறையா லேடி ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க, என்னுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸும் என்னுடைய வந்து பணிபுரிந்த போது என்னோட பணியில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய வந்து
குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய வந்து கேலிபராக இருக்கட்டும், அவங்களுடைய வந்து கம்பீட்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய ஈடுபாடும் வந்து நிறையா இருக்கும். ஆனால் சகோதரி வந்து எடுத்து சொன்னாங்க, ரொம்ப போரிட்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. இது வந்து மற்ற ஒரு ஐபிஎஸ்ங்கிறது வந்து அவங்க வேலை செய்கிறது வந்து ஒரு சிவில் ஒரு என்வைரன்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, ஒரு ஐஏஎஸ் சிவில் என்வைரன்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. இராணுவம் என்பது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு என்வைரன்மெண்ட், அது கிளைமேட்டாக இருக்கட்டும், அதோடைய வந்து என்வைரன்மெண்ட்டாக இருக்கட்டும், அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டானது. மிகவும் கடுமையான சூழ்நிலையை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடம் அது. இரண்டாவது, தேசத்தின் பாதுகாப்பு வந்து அந்த இராணுவத்தின் கையில் தான் இருக்குது. ஆகையால் வந்து ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணி ஆராய்ந்து அந்த கட்டமைப்புகளை வந்து வலுப்படுத்தி அதற்கான தேவைகளை உண்டாக்கி அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்த முடியும். ஆகையால் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடியதோ ஒரு இராணுவம் செய்யக்கூடியதோ அதை வந்து ஒரு குறையாக ஒரு தவறான பார்வையில் வந்து நம்ம வந்து அதை வந்து பார்க்கக்கூடாது. இராணுவத்தில் இருக்கின்ற அனைத்து இராணுவ மூத்த அதிகாரிகளும், அது மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவாக தான் இதில் இருக்காங்க. ஈவன் ஏர்ஃபோர்ஸில் பார்த்தா 2016 வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கூட ஒரு 3 பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு பைலட்டாக வந்து கொண்டு வந்தாங்க. அது மாதிரி எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 3 பெண்களை பார்த்தா அவங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறப்ப அந்த கமிஷன் ஆகிறப்ப அவங்க ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் பைலட்டாக அவங்க பண்ணல, அவங்கள அதிலிருந்து தேர்ந்தெடுத்து வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்களை எப்படி கொண்டு வர முடியுங்கிற முயற்சியில் வந்து ஏற்பட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும்னு பல முறை அதை வந்து சூடேற்றி அதை வந்து மறுபடியும் வந்து அதை வந்து அடித்து அதை மறுபடியும் வந்து பதப்படுத்தி தான் வந்து அதை உறுதிப்படுத்த முடியும். அது மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு வந்து பெண்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக அதுக்கு தேவையான எல்லா வந்து காரணிகளையும் முதலில் சரிப்படுத்தி ஆராய்ந்து அதை வந்து நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு குந்தகம் வராத வகையில் அதை வந்து கொண்டு வர்றது தான் வந்து ஒரு உண்மையான தன்மை. ஏன்னா இது வந்து இந்தியாவிற்கு புதிது. பிரிட்டிஷ் ஆர்மி என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். ஒரு புதிய விஷயத்தை நம்ம கொண்டு வர்றப்ப அது வந்து அது இந்தியாவினுடைய சேஃப்டி அங்கே இருக்குது. நம்மளுடைய வந்து இந்தியாவினுடைய முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுற்றி இருக்கிற மிகப்பெரிய அச்சங்கள் இருக்குது. சீனா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, மற்ற நாடுகள் இருக்குது, பல காரணிகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து நம்ம நெக்ல இருக்கிறப்ப நம்ம உடனடியாக வந்து 50% வந்து சுதந்திரம் கொடுக்கணுங்கிற மாதிரி பார்வை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. நிச்சயமாக பல மாற்றங்கள் நம்மளுடைய இந்த இராணுவத்தில் வந்து ஏற்படும். அது வந்து நிச்சயமாக மறுபடியும் நம்ம வந்து இதில் வந்து விவாதிக்கக்கூடிய நிறைய தருணங்கள் வரும் நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க, தேச பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், இதை மற்ற துறைகளோட கம்பேர் பண்ணி ஒரு சதவிகிதம் பற்றி பேசக்கூடாது. மிகவும் அருமையான கருத்து. இதை பற்றி பேசும்போது இந்த வழக்கு நடைபெறும் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியது என்னன்னா, குடும்ப பராமரிப்பில் பெண்களோட பங்கு ரொம்ப அதிகம், அதனால அவங்க அதுக்கு தேவைப்படுவாங்க, அவங்களுக்கு ஆபத்து அதிகம் இந்த பணியில் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய ஆண்கள் வந்து இந்த பெண்களை முன்னணியில் பார்க்கக்கூடிய மனோபாவம் இன்னும் இல்லை அப்படின்னு கூட அந்த இதில் கோட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே களத்தில் முன்னணியிலிருந்து கமாண்டராக அவங்க கமாண்ட் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் ஆண்களுக்கு மாறி இருக்கிறதா? இராணுவத்தில் உங்களுடைய கருத்து. நிச்சயமாக வந்து மாறி இருக்கு. அதாவது வந்து 2003, 2004, 2005 2010 முன்னாடி அந்த மனோபாவம் புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வர்றப்ப நிச்சயமாக ஒரு எதிர்ப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்ரைட்டர் இருந்தது, ஒரு கம்ப்யூட்டர்னு ஒன்று கொண்டு வந்தோம் 1995, 1996 கொண்டு வந்தோம். அப்போ மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அதெல்லாம் முடிய முடியாது, டைப்ரைட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி கம்ப்யூட்டர் பண்ணோம் அப்படின்னும், இன்றைக்கி அந்த டைப்ரைட்டரே இல்லை. அது மாதிரி ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அது வந்து எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ரெசிஸ்டிவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு ஒரு சிங்க்ரோனைஸ்டாகி ஒரு ஃப்ரெண்ட்லி என்வைரன்மெண்ட்டு வராத ஒரு நிலை அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். அந்த ஒரு சிங்க்ரோனைஸ் நிலை இப்போ வந்து ஏற்பட்டெடுத்து, ஏன்னா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லீடர்ஷிப்பையும் அவங்களுடைய குவாலிட்டியும் அவங்களுடைய வந்து கேலிபரியும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லீடர்ஷிப்புங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளரியாக வந்து தன்னை நிலை நிறுத்தினாதான் அந்த அதிகாரம் அந்த மதிப்பு வந்து மற்றவங்கள்டேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது மதிப்பு கிடைச்சாதான் அதிகாரங்கிறது வந்து நம்ம கையில் வந்து சேரும். அதனால பார்த்தோம் அவங்க தே ஹவ் ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தே ஹவ் ப்ரூவ் தெம் செல்ஃப். அதனால நிச்சயமாக அந்த நிலை வந்து இல்லை. ஆனால் நிச்சயமாக இப்போ கவுண்டர் இன்சர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்டாக நான் இருந்திருக்கேன், ஒரு 8 பணியாற்றியிருக்கேன், நார்த் ஈஸ்டில் இருந்திருக்கேன், நார்தன் செக்டரில் இருந்திருக்கேன். அது மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட்டில் ஒரு மிலிட்டன்ட்டோடு டேரெக்டாக வந்து கம்பேட் பண்ணி அவங்கள வந்து கில் பண்ணி சர்ச் அண்ட் கில் ஆப்ரேஷனில் டே நைட்டு அவங்க வந்து
போகணும், அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் வந்து கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய அந்த என்னதான் இருந்தாலும் தேர் இஸ் சைக்காலஜி, அதாவது நம்ம சைக்காலஜியை பற்றி பேசணுன்னு, சைக்காலஜி ஆஃப் மென் அண்ட் விமன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், தே ஆர் நாட் ஈக்குவல் அண்ட் தே ஆர் நாட் பெட்டர் ஆர் வர்ஸ், அவங்களுடைய நிலையில் அவங்கவுங்க இருக்காங்க. ஆகையால் அது மாதிரி வந்து இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்ஃபென்ட்ரியாக இருக்கட்டும், மெக் இன்ஃபென்ட்ரியாக இருக்கட்டும், இல்லது ஆர்ட்லரியாக இருக்கட்டும், இல்லை ஆர்மர்ட் குரூப்பாக இருக்கட்டும், இது மாதிரி வந்து போர் முனையில் டைரெக்டாக ஈடுபடக்கூடிய அந்த ஆர்ம்ஸ்லேயும் கவுண்டர் இன்சென்சி மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து அவங்கள இண்டக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் வந்து அதிகமாகும். இன்னொரு ஒரு இப்போ ஒரு 20 ஆண்டுகள் வந்து ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து மேம்படுத்தி அந்த நிலைக்கு கொண்டு வந்து அதுலேயும் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர்களாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இருக்கு. நல்ல கருத்துக்கள், தொடர்ந்து பேசுவோம். இப்போ முன்களத்தில் பெண்கள் பணியாற்றுவதை எதிர்கொள்ள சமூக பார்வை மாறி இருக்கிறதா? இந்த துறையில் மட்டுமல்லாமல் என்னென்ன துறைகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு? பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா துறைகளிலுமே பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பதவி உயர்வுலையும் இருக்காங்க, உயர்வான பதவிகள்லையும் இருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது சமூக பார்வையில் சொல்லும்போது எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க, எல்லாருமே ஒரு பெண் குழந்தைகளை ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக்கணும், ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உயரிய, இப்போ நம்மளுடைய துறைகள் எடுத்தாலே மருத்துவத்துறை, அதே மாதிரி இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு கீழே வரக்கூடிய துறைகளில் வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்க அதில் போக மாட்டாங்களா அப்படின்றது எல்லா பெற்றோர்களுடைய ஒரு கனவாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பெண்களுடைய பெற்றோர்களும் சரி சமுதாயமும் சரி பெண்கள் நல்ல பல்வேறு துறைகளில் உயரிய பதவிகளை வந்துட்டு வரணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பெற்றோர்கள் பலரும் இன்னும் பாடுபடுறாங்க, குழந்தைங்களை வந்துட்டு நல்லபடியாக படிக்க வைக்கணும், நீட்டுக்கு அப்படின்னும்போது 10வதுலேருந்தே நீட் கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க, அப்போ அனுப்பினா தான் நம்ம வந்து ஒரு மருத்துவத்துறையில் நம்ம குழந்தைய உள்ளே சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்னுடைய கருத்து பார்க்க சொல்லணும் அப்படின்னீங்கன்னா சமூகத்துறையில் வந்துட்டு சமூகம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளில் பெண்கள் நல்லா தான் வரணும், முன்னுக்கு தான் வரணும் அப்படின்றது வந்து நிறைய பேர் இதுக்கு ஒத்துழைப்பு தான் கொடுக்குறாங்க. யாருமே வந்து இல்லை பண்ணக்கூடாதுன்ற சூழ்நிலை தற்சமயம் நம்மளுடைய நாட்டில் கிடையாது. அதே மாதிரி சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே வந்துட்டு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படி பெண்களுக்கான உரிமைகளை பற்றி நிறைய பேசுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சொல்லுது, அதாவது சட்டத்தின் முன் ஆண் பெண் அப்படின்ற ஒரு வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத இனம் அந்த அடிப்படையில் மதம் இனம் பாலினம் அடிப்படையில் வந்துட்டு எந்த ஒரு வேறுபாடும் காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் 16 சொன்னிங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆர்டருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்க நான் நினைக்கிறேன். ஆர்டிக்கல் 16 அழகாக சொல்லுது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பில் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முன் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து இந்த ஆர்டர் நம்மளுக்கு வந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது இந்த இராணுவ துறையிலையும் வந்து பெண்கள் பெரிய அளவில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் காவல்துறைன்னு சொல்லி எடுத்திங்கன்னா கடைநில ஊழியராகவும் பெண்கள் இருக்கிறாங்க, மேல்நிலை ஊழியராகவும் பெண்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இராணுவத்தில் கடைநிலை ஊழியராக பெண்கள் இன்னும் உள்ளே போகலை, நம்ம இந்தியன் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும், இந்திய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், நிறைய நம்மளுடைய உலகளாவிய நாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இராணுவத்துறையில் நிறைய வந்து பங்காற்றுறாங்க, பங்கு அவங்களுடைய பங்கை வந்துட்டு நம்ம அவங்களுடைய நாட்டுக்கு கொடுக்குறாங்க நல்ல திறமையான முறையில். அதாவது நானும் இருக்கேன்றது இல்லாமல் அவங்களுடைய பெயர் கல்வெட்டில் பொறிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்துட்டு அவங்களுடைய திறமைகளை நல்ல அழகாக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் விளக்கம் தொடர்ந்து பேசுவோம். லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவர்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் கூறியபடி இந்த நிரந்தர பணி என்பது 54 வயது வரை பணியில் இருக்க அனுமதிக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு குறுகிய கால கமிஷன் அப்படின்னு இருக்கும்போது 5 நீட்டிப்பு 14 வரை அப்படின்னு இருந்தது. இப்போ இந்த நிரந்தர பணிக்கு பிறகு இராணுவத்தில் பெண்கள் சேருவதற்கான ஆர்வம் அதிகரிக்குமா? ஏன்னா இது ஒரு கெரியராக அவங்க பார்க்கலாம். ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் ஒரு 35-38 வயதில் அவங்க ஓய்வு பெறும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கம்மி, நிறைய பேர் டீச்சராக அந்த மாதிரி வேலைகளுக்கு போவதை நம்ம பார்க்க முடியுது உங்கள் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும். இதோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது, அவர்களுக்கான ஓய்வூதிய பயன்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக இப்பொழுதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா விமென்ஸும் வந்து இதை வந்து வரவேற்பார்களா,
எல்லாருமே வந்து பெர்மனன்ட் கமிஷன் எடுத்து தன்னுடைய 54 வயது வரை அவர்கள் வந்து வேலை செய்வார்களா அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் சில பேர் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் வந்து அவங்க லைக் பண்ணுவாங்க, நான் ஒரு 10 வருஷம் இல்லை 14 வருஷம் நான் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஆப்ஷனல் பேசிஸில் தான் வந்து இதை வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீ யார் வந்தாலும் நீங்கள் பெர்மனன்ட் கமிஷன் தான் வரணும் அப்படின்னு அவங்கள வந்து வற்புறுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு மனநிலை பாதிப்பையும் அது ஒரு மன அழுத்தத்தையும் அங்கே இருக்கிற பெண்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடாது. இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிற சொல்லியிருக்கிற இந்த ஆர்டரை கூட அவங்க வந்து அவங்களுடைய வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க, அவங்களோட ஆப்ஷன் கேட்பாங்க. ஏன்னா அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறப்ப நாங்கள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு தான் அவங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு திடீர்னு இல்லை இல்லை அவங்கள பெர்மனன்ட் கமிஷன் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எந்த வேலைக்கு எடுத்திருக்காங்க, எவ்வளோ காலத்துக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோமோ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஆகையால் அவங்கள்ட்ட நம்ம வந்து ஆப்ஷன் கேட்போம். இப்போ உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் வந்து அவங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வந்து வில்லிங் இருக்குது, அந்த வில்லிங்னஸ் கேட்போம். யார் யார் வில்லிங் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதான் இதனுடைய வந்து முறையாக வந்து வரும் இப்பொழுதுக்கு. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல அதில் வந்து சில பேர் வந்து இல்லை எனக்கு வந்து வில்லிங் கிடையாது, நான் பெர்மனன்ட் கமிஷனாக வில்லிங் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷனோட என்றைக்கு அவங்களுடைய அந்த சர்வீஸ் முடியுதோ அன்னிலேருந்து அவங்க வந்து அந்த சர்வீஸை விட்டு அவங்க வந்து அதாவது வந்து அனுப்பப்படுவார்கள், வெளியேறுவார்கள். இதுதான் வந்து இதனுடைய வந்து முறையாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பெர்மனன்ட் கமிஷன் கிடைக்கிறதுனால ஒரு பென்ஷன் சர்வீஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு ப்ராப்பராக அவங்க வந்து ஒரு 54 வயது வரை வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த பென்ஷன் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அவங்களுக்கு இருக்கும். அதாவது அவங்களுடைய பெண் குழந்தைகளாக இருந்தால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், பையன் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அது ஒரு பென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். அதாவது தாய்க்கு ஸோ அது மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஃப்டி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும், ஒரு செக்யூர் இருக்கும் லைஃப். இப்போ சர்வீஸ்க்கு அப்புறமும் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படாது. அதனால் வந்து அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக வந்து அமையும் அவங்களுக்கு. நிச்சயமாக அவங்க வந்து தன்னுடைய திறமையை வந்து அதிகமாக அவங்க வந்து அவங்க காமிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வந்து இது வந்து ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து லெஃப்டினன்ட் கர்னலுக்கு அப்புறம் கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜெனரல் அதெல்லாம் வந்து போர்டு அவங்களுடைய திறமையை வைத்து தான் அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கொடுப்போம். மற்ற சர்வீஸ் மாதிரி கிடையாது, டைம் பாண்டு கிடையாது. அதனால வந்து அவங்களுடைய திறமையை வந்து அவங்க ஒவ்வொரு நிலையிலும் அவங்க வந்து காமிச்சு அவங்களுடைய திறமையை வந்து மற்றவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி தன்னுடைய வேலையின் மூலமாகவும் தன்னுடைய செயல்களின் மூலமாகவும் அதை வந்து வெளிப்படுத்தி அவங்க வந்து நிச்சயமாக பெரிய பதவிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதில் வந்து அமைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய வரவேற்கக்கூடியது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இந்த 4 ஆம்சிலையும் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை வந்து பாக்கி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூகேவாக இருக்கட்டும், அவங்களுடைய சைக்காலஜி வந்து வேறு அந்த விமனோடது. அவங்களுடைய வந்து நிலை வேறு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய மனநிலை என்பது வேறு. நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் அந்த இராணுவத்தில் அவர்களுக்கு வந்து அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு வந்து யார் வந்து இதில் வந்து விருப்பம் தெரிவிக்கின்றார்களோ அவங்களுக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பை கொடுத்து ஒரு நல்ல நிலையை வந்து இந்திய இராணுவம் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது நான் மிகவும் வரவேற்கிறேன். அருமையாக கூறினீர்கள். சமத்துவத்தை நோக்கிய ஒரு படியாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். இணைப்பில் வந்தமைக்கு மிகவும் நன்றி. இராணுவத்தில் பணியாற்றிய தாங்கள் இணைப்பில் வந்ததில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இப்போது இந்த இராணுவத்தில் பெண்கள் வந்து இனிமே ஆர்வம் காட்டுவதனால நம்ம சதவிகிதம் அதிகரிக்குமா, பெண்கள் பணிபுரியக்கூடிய சதவிகிதம்? கண்டிப்பாக. ஏன்னா வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைவாக ஒரே வரையில் உங்க கருத்து, பெண்கள் பார்த்தீங்கன்னா மற்ற துறையை போல இராணுவத்தையும் ஒரு வேலை வாய்ப்புக்குரிய ஒரு துறையாக கருத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை வந்துட்டு பெண்கள் மேலே மேலே வந்துட்டு பெண்கள் தங்களுக்குரிய இந்த பணிக்குள்ளே போகணுன்ற ஆர்வத்தை மேலே பெருக்கிக்கிட்டு இதையும் ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு வழியாக பெண்கள் இதை எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்றதும் நான் நினைக்கிறேன். அருமையான கருத்துக்களை நிலையத்தில் பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.